அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சரியாக 5 மணிக்கு ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். தேதி 5/9/2021. இன்றைய விரிவான காலை வானிலை அறிக்கை. இதுவரை நமது வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கன் மீது கையை வைத்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு முதலாவதாக வானிலை அமைப்பு, இரண்டாவதாக 5ஆம் தேதி அதாவது 6ஆம் தேதி நாளை உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பற்றியும், 11ஆம் தேதி 12ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை பற்றியும், 16ஆம் தேதி 17ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை பற்றியும், 22ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை பற்றியும், 28ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை பற்றியும், அடுத்தடுத்து உருவாகக்கூடிய 5 காற்றழுத்த தாழ்வு பகுதியை பற்றியும் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்திற்கு மழை எப்படி இருக்கும், இன்றைக்கு தமிழகத்தில் மழை எப்படி இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழை பெய்ய இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். அனைவரும் கடைசி வரை அறிக்கை கூர்ந்து கவனியுங்கள். இதில் உங்கள் மாவட்டமும் இடம்பெறும். முதலாவதாக வானிலை அமைப்பை பார்க்கலாம். நேற்று அந்தமானிக்கு பருத்தீவு முதல் தெற்கு ஆந்திரா வரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வந்தது. தமிழக நிலப்பகுதியின் மீதும் வளிமண்டலத்தில் தமிழக நிலப்பகுதியிலிருந்து வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சி என்பது நிலவி வந்தது. அது ஆந்திரா அருகே இருந்த காற்று சுழற்சியுடன் இணைந்து தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வடமேற்கு வங்கக்கடல் அந்தமானிக்கு பருத்தீவு போட்பலர் அருகே தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக இன்று காலை உருமாறியுள்ளது. 5 மணி காலை ஆய்வு பணி முடிந்து இந்த அறிக்கையை சமர்ப்பித்து வருகிறேன். அந்த காலை 5 மணிக்கு ஆய்வு அறிக்கை பதிவு பண்ணும்போது இது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறிவிட்டது. இது தாழ்வு நிலையாக மாறிய அடுத்து வரக்கூடிய 8 மணி நேரத்திற்குள் இது தாழ்வு பகுதியாக உருமாறி இது ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் முதல் பூரி முதல் என்ன சொல்லணும்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி முதல் ஒடிசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான புண்ணிய ஸ்தலம்னு சொல்லினாக்க பூரி ஜெகநாதர் கோயில், அந்த கோயில் முதல் நம்மளுடைய வடக்கு ஆந்திரா விசாகப்பட்டினம் துறைமுகம் வரைக்கும் இது கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இன்று இரவுக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறி நாளை இது பூரி ஜெகநாதர் ஆலயம் முதல் நம்மளுடைய விசாகப்பட்டினம் துறைமுகம் வரை இதோடைய இது நீண்டு காணப்படும். இது அங்கே கரையை கடந்து ஆந்திரா மற்றும் ஒடிசா, கொல்கத்தா, மேற்கு வங்கம், வங்கதேசம், காட்மாண்டு, இன்னும் பல்வேறு வட மாநிலங்கள், டெல்லி உட்பட டெல்லி அருகே இருக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்களிலும், உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களிலும், ஜம்மு காஷ்மீர்லேயே வந்து பெரும்பாலும் ஜம்மு காஷ்மீருக்கு தெற்கு தான் நிலவுகள் இருக்கும். அதே மாதிரி வட மாநிலங்கள் அதாவது ராஜஸ்தான் மற்றும் இது ராஜஸ்தான் வரைக்கும் போட்பல்லர் தொடங்கி அந்தமானிக்கு பருத்தீவு போட்பல்லர் தொடங்கி ராஜஸ்தான் வரைக்கும் இதோடைய பயணப்பாதைகள் வந்து இருக்கும். அதனால் இது எங்கெங்கே போதும் அங்கெல்லாம் நல்ல மழையை கொடுத்துட்டே நகரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இது உள்ளே நகர காற்றழுத்த தாழ்வு பகுதி முதல் தாழ்வு நிலை முதல் காற்று சுழற்சி இந்த அளவுக்கு செயலிழந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழகத்தில் வந்து இன்றைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ மழைப்பொழிவு இருக்கும், எங்கெல்லாம் மழை பெய்ய இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் என்பதை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, தமிழக நிலப்பகுதியின் மீது நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக குறிப்பாக இன்றைக்கு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் கனமழையும் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்ய இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டும் இன்றைக்கி கனமழை முதல் சற்று மிக கனமழை வரைக்கும் மதியம் மற்றும் மாலை நேரத்தில் எதிர்பார்க்கலாம். வடதமிழக மாவட்டங்களாம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டும் இன்றைக்கு ஆங்காங்கே இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் மத்திய உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தருமபுரி, சேலம், ஈரோடு இந்த டிஸ்ட்ரிக்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மிதமான மழையாக இருக்கும்.
மேகக்கூட்டத்துடன் காணப்படும். இந்த சில இந்த பகுதியில் ஓரிரு இடங்களில் மேகக்கூட்டமாகவும் பல இடங்களில் மிதமான மழையாகவும் பதிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேபோல் குமரி, நெல்லை, தேனி, விருதுநகர், திண்டுக்கல், தென்காசி, கோயம்புத்தூர், நீலகிரி இந்த குறிப்பிட்ட தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மீது இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரக்கூடிய 8 மணி நேரத்தில் தாழ்வு பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக ஓரிரு இடங்களில் கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக இந்த சுற்றுலா வந்து அதிகபட்சமாக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில், வால்பாறை உள்ளிட்ட பகுதியில் வால்பாறை, அவலாஞ்சி, குன்னூர், கோத்தகிரி, தேவாலா, இன்னும் நீலகிரி மாவட்டத்துடைய முக்கியமான பகுதிகளில் அதிகபட்சமாக 16 சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களில் மழைங்கிற வந்து பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது. நேற்றைய காட்டிலும் இன்றைக்கு தமிழகத்தில் கூடுதல் பரப்பளவில் மழை எதிர்பார்க்கலாம். நேற்று உங்கள் பகுதியில் லேசான மழை பெய்திருந்தால் இன்றைக்கு கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் இந்த மழைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழக நிலப்பதின் மீது பெய்து கொண்டிருக்கும் இந்த மழை, கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து தமிழகத்தில் பெய்து வந்த மழை இன்றோடு நிறைவடையும். நாளை முதல் மழை இருக்காது. நாளை முதல் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும்தான் மழை இருக்கும். மற்றபடி தென் தமிழக மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வறண்ட வானிலையே நிலவும். வட தமிழக மாவட்டங்களிலும் வறண்ட வானிலை தான். பெரும்பாலும் தென் தமிழகத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களை மட்டும் 7, 8, 9, 10, 11 இந்த தேதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் கடலூர் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் கர்நாடக எல்லையோர பகுதிகள் உட்பட வட மாவட்டங்கள் உட்பட இந்த பகுதிகளுக்கு நம்மளுக்கு வந்து மீண்டும் 8ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். ஆனால் இந்த சுற்று மாதிரி மழை இருக்காது. எங்கேயாவது ஓரிரு இடங்களாக மழை இருக்கும். இந்த சிஸ்டம் அதாவது இப்போ ஒரு சிஸ்டம் வருது, 5ஆம் தேதி நாளைக்கு ஒரு இன்றைக்கி நைட்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி இது ஒன்று, 11ஆம் தேதி வாக்கில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு, அப்புறம் வந்து 16ஆம் தேதி வாக்கில் ஒரு நிகழ்வு வரும்னு சொல்லியிருக்கோம். அது தீவிர நிகழ்வாக வருமா, தாழ்வு பகுதியாக வருமா, காற்று சுழற்சியாக வருமா, தமிழகத்தை நோக்கி வருமா, ஆந்திர பிரதேசம் போகுமா, ஒடிசா போகுமாங்கிறது வந்து வரக்கூடிய நாட்களில் தான் அப்டேட் பண்ண முடியும். ஏன்னா குறைந்தபட்சம் ரேடாரோடைய ஃபோக்கஸ்டுங்கிறது வந்து இப்போலாம் ரொம்ப இதாகிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த அளவுக்கு சுத்தமாக இப்போ வந்து ரேடாரோடைய தன்மைங்கிறது வந்து இப்போ 24 ஹவர்ஸில் ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்னால் அதில் வந்து ஜிஎஃப்எஸ் அப்டேட்டுங்கிறது வந்து 4 முறை மாத்திரம். இந்த 4 முறையும் வெவ்வேறு இடம் தான் காட்டுகிறது. ஒரு பக்கம் ஆந்திரா காட்டுதுன்னா இன்னொரு பக்கம் ஒடிசா தான் காட்டுது. நம்மளுடைய ஆய்வு முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுபடி பார்க்கும்போது இந்த இப்போ 16ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு வந்து சேலலேருந்து வட தமிழக மாவட்டங்களை நோக்கி வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால் ஓரளவுக்கு தமிழகம் முழுவதுமே நல்ல ஒரு வெப்பச்சலன அடிமலையும் அந்த காற்று சுழற்சியுடன் இணைந்த மழையாகவும் 16ஆம் தேதியிலிருந்து மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விதைப்பு பணிகள் ஏதேனும் செய்ய இருந்தால் இப்போது செய்ய வேண்டாம். விதைப்பு பணிகளை 16ஆம் தேதிக்கு மேல் செய்ய கேட்டுக்கொள்கிறேன். 16, 17, 18 தேதியில் நல்ல மழை இருக்கிறது. சிறுதானிய விவசாயிகள் புரட்டாசி மாதம் பிறந்து விட்டது, விதைக்க வேண்டும் என்று நம்பி விதைத்து விட்டு அப்புறம் மழை இல்லாமல் பயிர் வாடி கருகி போகும் அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வரக்கூடிய ஒரு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒரு 7 டேஸுக்கு ஒரு 7 நாட்களுக்கு மட்டும் ஒரு வாரம் மட்டும் ட்ரையாக இருக்கும், வறண்ட வானிலையாக இருக்கும். அதனால் யாரும் விதைப்பு பணியே செய்ய வேண்டாம். அதே மாதிரி மான்சன் பருவமழை தொடங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த பருவமழை புரட்டாசி மாதம் முதல் நம்மளுக்கு வந்து கார்த்திகை மாதம் வரை, தமிழுக்கு கார்த்திகை மாதம் வரை நம்மளுக்கு வந்து பருவமழை காலம். இங்கிலீஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நம்மளுக்கு வந்து மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் காலம். எல்லாமே ஒரே கணக்கு தான். என்னென்னா தமிழ் மாதத்துக்கு வந்து முன்கூட்டியே ஒரு 15 நாட்களுக்கு முன்கூட்டியே பருவமழை காலம்னு கணக்கிடப்படுகிறது தமிழ் மாதத்தில். இங்கிலீஷ் மாதத்தில் வந்து அந்த 15 நாட்கள் கழிந்த உடனே தான் பருவமழை காலம். அதனால் எப்படி இங்கிலீஷுக்கு தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மான்சூன் வந்து கரெக்டாக 15ஆம் தேதிக்குள் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து உள்ளிட்ட கடல் பகுதிகளில் தற்போது கிழக்கு திசை காற்று என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த வடகிழக்கு திசை காற்றை ஈர்த்து நம்மளுடைய அந்தமானிக்கு பருவத்தை வரைக்கும் கொண்டு வருவதற்கு வந்து இரண்டாவதாக உருவாகக்கூடிய அந்த 11ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு முழுவதுமாக ஈர்த்து வியட்நாமில் இருந்து நம்மளுடைய அந்தமானிக்கு பருவத்தை வரைக்கும் கிழக்கு திசை காற்றாக ஈர்த்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது.
அதேபோல் இந்த கிழக்கு திசை காற்று தமிழக நிலப்பகுதியின் மீது வரக்கூடிய அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் குறைந்தபட்சம் வந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுது. அக்டோபர் முதல் வாரத்திலே ஒரு நிகழ்வு ஃபார்ம் ஆகி அது தமிழக துணைக்கு வரவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றியான அறிக்கை வரக்கூடிய நாட்களில் வெளியிடப்படும். மீண்டும் ஒரு இரவு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். பெரும்பாலும் இன்றைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே விட்டு 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 மதிய நேரங்களில் மழை இருக்கும். முக்கியமாக சில முக்கியமான பணிகளுக்கு செய்ய போகிறவங்களாக இருக்கட்டும், ரெயின்கோட்டோ அல்லது கையில் ஒரு குடையோ கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி டெலகிராம் குரூப்லேயும் சரி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். விவசாயிகளுக்கு முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கும் பெரும்பாலும் பொதுமக்களுக்கும் இந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இரவு ஒரு நிமிட வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலை அறிக்கை. நன்றி, வணக்கம்.